கலைக்கு வயது இல்லை அப்படி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலை மூப்பை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து பாலுமேந்திர சாட்டி வந்து பார்த்துருக்கேன். இந்த லாஸ்ட் டே வரைக்கும் ஷூட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு 77 வயசுனா எனக்கு தெரிஞ்சு காலையில் டெய்லி 2 மணி நேரம் இன்னும் நடந்துட்டுருக்காரு. ஸோ எனக்கு நான் இவர்கிட்டருந்து கற்றுட்டு இருந்தேன்னா கலை என்பது மூப்பை குறைக்கக்கூடியது, கலை இளைஞராக வைத்திருக்கக்கூடியது. தமிழில் கரெக்டான வார்த்தை சொல்கிறதா தான் இந்த வயதுக்கு வந்து பேர் இளம் ஆண், அதுதான் வந்து மூப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு பேர் இளம் ஆணாக இருக்கணும்னா ஒரு கலைஞனாக இருந்தால் தான் இருக்க முடியுங்கிறதுக்கான சான்று தான் நான் வந்தேன். அண்ட் ஒரு பெரிய டைரக்டர் ஆக்டர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் முக்கியமான அவர்கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ணது இல்லை கற்றுக்கிட்டது என்னென்னா, தமிழ் சினிமாவில் பாராட்ட தெரிந்த ஒரு கலைஞர். அது யாருனே தெரியாத ஒருத்தரை தொடங்கி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே அளவில் ஒருத்தரை பாராட்டக்கூடிய, ஏன்னா அவர் வந்து நான் அஸ்னேட்டாக இருக்கப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டராக மீட் பண்ணேன். அப்போ இருந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கார். அது அது ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஒருத்தரை வியப்பதும் பாராட்டுவதும் ஒரு கலைஞனுடைய கடமைங்கிறத அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் டீசர் அது எப்படி அவரே தான் எடிட்டர், எனக்கு தெரிஞ்சு முதல் படத்துலேருந்து அவரே தான் எடிட் பண்ணி தள்ளுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அதனுடைய கட் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆக்சுவலாக ஓம் எடுக்கிறது போல வேறு டைட்டில் வச்சு வேறு படமாக வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓல்ட் மேன் கிடையாது, ஒரு கலாட்டா அந்த டைப்பில் வச்சுருக்க வேண்டிய படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள். ஆடியோ லான்ச்லேருந்து வேறு பேச வேண்டியிருக்கு, அதனால கொஞ்சம் மிச்சம். இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, ஒரு இன்ட்ரீக் இருந்தது அதில். வாட் இல்லை இருக்கிற எனக்கு தோன்றதான்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வார்த்தைக்கு தெரியாததால் அதை சொல்கிறேன். அந்த வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் நிறைய இருந்தது எனக்கு. இது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த கம்ப்ளீட்டட் ஃபிலிம் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு தூண்டுது அந்த ட்ரெய்லர். அண்டு அந்த ட்ரெய்லரில் முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது வந்து ஒரு ஒரு கிரேஸோட எலகன்ஸோட தன்னை கேரி பண்ணிக்கிற ஒரு ஆக்டர் பாரதி ராஜாவை பார்த்தேன். அவர் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக தன்னை கேரி பண்ணியிருந்தார். தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவரை கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வெளியே என்ன பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு அஸ் எது பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆஸ் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவர் வந்து பாலுமேந்திர சார்ட்டையும் எனக்கு அதை நான் பார்த்துருக்கேன். தே ஆல்வேஸ் வாண்ட் டு சேலஞ்ச் அண்ட் தே லைக் சேலஞ்சஸ். இப்போ அன்னைக்கு விசாரணை படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் நீயே தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டார். ஆ ஆமாம் சார், நான் தான் எடுத்தேன் அப்படின்னேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தார். இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். ஸோ அந்த தட் ஸ்பிரிட் டு சேலஞ்ச் அண்ட் கம்பீட் தட் இஸ் கீப்பிங் தம் ஆல் யங். அட் த சேம் டைம் ராம் சொன்ன மாதிரி ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அல்லது பிடிச்ச விஷயத்தை சொல்கிறதுக்கும் பிடிக்காத விஷயத்தை சொல்கிறதுக்கும் அவர் தயங்குறதே இல்லை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் அவரோட பர்சனலாக பேசி பழகிறதுக்கான சூழல் கிடச்சிருக்கு. எனக்கு ஆன் அ பர்சனல் லெவல் எனக்கு பாலுமேந்திரா சார் இல்லாத அந்த குறை வந்து பாலுமேந்திரா சாரோட பேசும்போது எனக்கு ஐம் ஃபீலிங் கம்ப்ளீட். தட்ஸ் சம்திங் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் as in space of my mentor. Thank you. இது நாள் வரைக்கும் நட்சத்திராக தான் இருந்தேன், இன்னைக்கு ராசி நட்சத்திராவை என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், பிகாஸ் இதுதான் வாழ்க்கையில் முதல் டைம் நான் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வேண்டாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். விதார்த்த சொன்னார் இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து அவர் இதுன்னு சொன்னார். ஈஸியாக விட்டுற மாட்டார் யாரையுமே, ஏன்னா என்றைக்குமே அவரை நினச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பார் உள்ளுக்குள்ளார. அதேபடியாக இது டிலே ஆனாலுமே கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பண்ணார். என்றைக்குமே உழைப்புக்கு மட்டும் வந்து சோர்வடைஞ்சிடாத அப்படின்றத அவர் ரொம்ப மைண்டில் வச்சுருக்காரு. அதுதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். எல்லா டைமும் டைரெக்டாக ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார், இன்டைரக்டாக கொண்டு போய் பர்ஃபெக்டாக கரெக்டான பிளேஸில் கொடுத்துருவார். நான் நல்லா தமிழ் பேசுவேன், இந்த ரீசனுக்காக மேபி இது செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட வந்து நான் வேண்டான்னு சொன்னதுக்காகவும் வந்து அவர் சும்மா டைரெக்டாக எதையுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கானது கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. இதனால் வரைக்கும் கேமராஸு டிவிஸ் இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். மேபி லைக் அவுட் ஆஃப் இது மூவிக்கு அப்புறம் அந்த ஷெட்யூல்ஸ்க்கு இல்லாமல் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இத்தனை கேமரா முன்னாடி பேச வச்சுருக்காரு. என்ன நான் வந்து இதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கணும், இது சாதா கிடையாது, பிகாஸ் டைரக்டர் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா புரியும் அங்கிள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிஜமாக நான் ராசி நட்சத்திராவை ரொம்பவே நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.
புதுக்கடை என்பது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆகும். இதன் மூலம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளையும் செய்ய முடியும். உதாரணமாக ரீசார்ஜ், பில் பேமெண்ட், புக்கிங், ஷாப்பிங், மணி டிரான்ஸ்பர், பாலிசி ரினிவல்ஸ் போன்ற அனைத்து செலவுகளையும் நமது விருப்பப்படி நமது தேவைக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு இந்த புதுக்கடை மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தள்ளுபடியும் பல சலுகைகளும் கிடைக்கும். இவ்வாறு பல அம்சங்கள் அடங்கிய இந்த புதுக்கடை மொபைல் அப்ளிகேஷன் நமக்கு இலவசமாகத்தான் நமது புதுக்கடை நிறுவனம் நமக்கு வழங்குகின்றது.